ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் காசிமேடுன்ற பகுதியில் தான் இருக்கேன். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் ஒரு தனி அழகு தாங்க. வாழ்க்கையில் வந்து மூணு விஷயத்தை நம்ம திருப்பி திருப்பி பார்க்கும்போது சலிப்பே ஏற்படாது. அது என்னென்னா, முதல்ல ஒன்று யானை. இந்த யானையை பார்த்தீங்கன்னா பருத்த உடலும் நீண்ட தொந்தியும் அகண்ட காதுகளோடும் இருக்கும். இது அசையும் போது நம்மளுக்கு வந்து அந்த அசைவு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தொடர் வண்டி, அதாவது தொடர் வண்டியில் வந்து நம்ம ட்ரெயின் தான் சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் நம்மளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த விஷயம் நம்மளுக்கு மனசில் விட்டு நீங்காது, சலிக்காத விஷயமாக அது இருக்கும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கடல். கடலும் கடல் அலையும், இந்த கடலும் கடல் அலையும் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து ஒரு சலிப்பை தரவே தராது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது அதே கடலும் கடல் சார்ந்த இடத்துல தான் வந்திருக்கேன். இங்கே வந்து நம்ம கடல் மேலே போகக்கூடிய கப்பலை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோ பார்க்கலாம். இவர் தான் என்னோடய ஃப்ரெண்ட் அருள். நானும் இவர் தான் இன்றைக்கி கப்பல் எப்படி கட்டுறாங்க, அதனுடைய நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, அதனுடைய எடை எவ்வளோ என்பதை நாங்கள் க்ளீனாக பார்க்க போகிறோம். என் கூட வந்து அருள் வந்திருக்காரு. இப்போ அருள் பேசுவார். என் பேர் வந்து அருள். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இது காசிப்பேட்டில் தான். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வருது, இங்கே தான் போகிறது, இங்கே தான் விளையாட்டு இருந்து எல்லாமே இங்கே தான். செஞ்சு முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு போட்டுக்கு சைஸை பொறுத்து இருக்குது. 40 அடி இருக்குது, 75 அடி இருக்குது. இங்கத்துக்கு வந்து 75 அடி பெரிய போட்டு, பெரிய போட்டு சென்னையில் அவுட்டில் நாகப்பட்டினங்கெல்லாம் வந்து 100 அடி போட்டெல்லாம் கட்டுறாங்க. இங்கே வந்து கட்டல. முன்னெல்லாம் 49 அடின்றது தான் பெரிய போட்டு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 70 அடி எல்லாம் ஆகிப்போச்சு. 100 லிட்டர் டீசல் பிடிச்ச காலம் போய் இப்போ 7000 லிட்டர் டீசல் பிடிச்சாதான் வருமானம் வரும். ஒரு புது போட்டு செய்யணும்னா பணம் வச்சிருந்தா 3 மாசத்துல கட்டியிருக்கலாம். 3 மாசத்துல கட்டியிருக்கலாம். இப்போ போட்டில் எத்தனை வகைகள் இருக்கு? கிரினைட்னுவாங்க, பெரிய மீன் பிடிக்கிறது, டால் என்னுவாங்க, அப்புறம் லைன் போட்டு இருக்கு. இதெல்லாம் மரப்போட்டு. இப்போ எஃப்ஆர்பி ஃபைபர்லேயே வந்துடுச்சு, ஃபுல் ஃபைபர்லேயே வந்துடுச்சு. ஓகே. இதுதான் போட் அடியில் இருக்கிற ப்ரொஃபல்லர். பாருங்க எப்படி இருக்குங்க. இதுதான் வந்து டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஷிஃப்ட். இது
என் கூட அண்ணன் மணிகண்டன் இருக்காரு, அவர் தான் இந்த கப்பலை வந்து ஓட்டுற டிரைவர். சரிங்களா, அவர்கிட்ட நம்ம இந்த கப்பலை பற்றி முழுமையாக கேட்டு தெரிஞ்சுப்போம். சொல்லுங்கள். ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65 அடி இருக்கும். 65 அடியிலேருந்து 70 அடி மேக்ஸிமம், 65 அடியிலேருந்து 70 அடி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டை வந்து இந்த கப்பலை வந்து ட்ரால் நெட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பெரிய பெரிய மீன்லாம் பிடிக்காமல் சின்ன சின்ன மீன், இந்த சங்கரா, இந்த கடமா, எறா அந்த மாதிரி பிடிக்கிற மீன்லாம் சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இது இந்த போட்டு தொழிலுக்கு போனதுன்னா மேக்ஸிமம் 8 நாள் 10 நாள் தொழில் பண்ணிட்டு தான் வரும். இந்த போட்டில் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்க காமிக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வலை, இதுதான் இந்த போட்டில் இருந்துக்கிற வலை. ஒரு போட்டில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய போட்டில் 10 வலை எடுத்துகிட்டு போவாங்க. 10 வலை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ இங்கே இருக்கிறது தான் வலை, நான் பார்க்குறோம். இது 10 வலை, ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போவாங்க, அவங்க 10 வலை எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போவோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா, ஸோ இப்போ இது நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் நம்ம ஐஸ் பாக்ஸு. மீனை பிடிச்சி இதுக்குள்ளே தான் போட்டுன்னு வருவாங்க. மேக்ஸிமம் இந்த ஐஸ் பாக்ஸ்க்குள்ளே 150 கேன், 120 கேன் இருக்கும் மேக்ஸிமம். வாங்க பார்க்கலாம். நம்ம கப்பலோட அடித்தளத்தில் இருக்கோம். இந்த இடம் தான் வந்து ஐஸ் பாக்ஸ், ஐஸ்லாம் சேமித்து வைக்கிற இடம். அண்ணன் மணிகண்டன் இருக்காரு, அவர் வந்து இந்த இடத்த பற்றி சொல்லுவார், கேளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிடித்த மீன் எல்லாமே கேனில் போட்டு ஐஸ் போட்டு எடுத்துன்னு வர இடம். மேக்ஸிமம் இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸுங்க. ஸோ 20 பெட்டி மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி 20 பெட்டிங்க மாதிரி இருக்கும். இந்த 20 பெட்டிங்கில் தான் கேன்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா பாருங்கள், அண்ணன் காமிக்கிறாரு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 150 கேன்லேருந்து 120 கேன் வரைக்கும் சரக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது மீன் பிடிச்சி கேனில் போட்டு அதுக்குள்ளே ஐஸ் போட்டு அவங்க எடுத்துன்னு வருவாங்க. அதான் 10 நாள் தொழில் பண்ண போகிறாங்கன்னு சொன்னேன்ல, அந்த 10 நாள் தொழில் பண்ண கேனில் மீனில் எல்லாமே இதில் எடுத்துன்னு வருவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஐஸ் பாக்ஸ் பார்த்துங்க. ஸோ இது கேன் பெருசாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள இன்ஜின் ரூமில் டீசல் இருக்கும். டீசல் பத்தாத காரணத்தினால, ஏன்னா 10 நாள் தொழிலுக்கு போகிறாங்கள, பத்தாத காரணத்தினால. ஸோ எக்ஸ்ட்ரா அவங்க எடுத்துன்னு போகிறது தான் இந்த கேன். இது ஸோ இந்த கேன் பார்த்திங்க, இந்த கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன் பிடிச்சி போடுற கேன் வேறு மாதிரி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மீன் கொட்டுற கேனுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் தான் மீனை கொட்டிட்டு இதுக்கு மேலே ஐஸை வச்சு எடுத்துன்னு வருவாங்க. இதுதான் மீன் கொட்டுற கேனு, பார்த்துக்குங்க. ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஆன் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் ஸ்டார்டிங். ஸ்டார்ட் பண்ணால் பவர் வந்து கீரு ஆக்சிடென்ட் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து இப்போ வந்து வீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தொழிலுக்கு போகிறவங்க, இந்த போட்டில் இருக்கிற டிரைவர் ரூம், அதான் டிரைவ் சுருக்கமாக சொன்னால் டிரைவர் ரூம் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தொழிலுக்கு போகிற அந்த ஆளுங்க எல்லாம் படுக்கிறது தூங்குறது, ஸோ எல்லாம் இதில் தான் பார்த்தீங்க. இது ஸ்டேரிங்கு, டிரைவர் இங்கே தான் நின்று எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்கோ சவுண்ட்ரு. அதாவது இப்போ நம்ம எவ்வளோ பாயிண்டில் எவ்வளோ ஆழத்தில் மீன் இருக்குன்றது இது காமிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துனுக்கிறது எக்கோ சவுண்டர் பாருங்க. அதே மிஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், அது சாவி வந்து ஓனர்கிட்ட டிரைவர்கிட்ட ரெண்டு பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஸோ வெளியாட்கள் யார் கையிலே இருக்காது, அவங்க ரெண்டு பேர் தான் பொறுப்பாக வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், அதாவது ரூட் காட்டுறது, சுருக்கமாக சொல்லணும்னா ரூட் காட்டுறது. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டு இருக்கு, கீரே ஆக்சிலேட்டர் ரெண்டு, இதான் பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிச்சன். அதாவது இந்த 10 நாள் தொழிலுக்கு போகிறாங்கல்ல, அவங்க வந்து இங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது 10 நாள் அந்த மாதிரி போகிறது. ஸோ சாப்பாடு செய்கிறது, சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க, 2 சிலிண்டர் எடுத்துகிட்டு போவாங்க, பாத்திரம். ஸோ இதை பொறுத்தளவு இது தான் இது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்ஜினை பார்க்க போகிறோம். நம்ம இன்ஜின் ரூமில் பார்க்க போகிறோம், பாருங்கள். ஸோ இதுதான் இன்ஜின். இதுக்கு பே இன்ஜின்னா இது வந்து இந்தியனில் இது பண்ணுற இன்ஜின் கிடையாது, சைனா இன்ஜின். அதாவது ஸ்பீடாக போகக்கூடிய இன்ஜின் இது தான். இந்த இன்ஜின் ரூமுக்குள்ளே டீசல் டேங்க் இருக்கும். அதாவது 2 டீசல் டேங்கு, வாட்டர் டேங்க்லாம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஜின் ரூம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போனால் பாருங்கள்,
இது வந்து விஞ்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுக்குள்ளே கயிறு ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பாங்க, பாருங்கள் கயிறு ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த வலையை போட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 70-80 அடி 100 அடிக்கு மேலே கூட போவோம். அவ்வளோ தூரம் வலையை போட்டுட்டு இது இழுக்கக்கூடியது தான் இந்த கயிறு. ஸோ இந்த கயிறு வந்து மேலே பாருங்கள், மேலே அந்த இது இருக்குல்ல ஆங்கர், இது 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 வழியாக தான் வலையை இழுப்பாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது இந்த போட்டு பலகை. அதாவது இந்த போட்டு பலகை இந்த இதோ இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து கட்டிடுவாங்க. இதை கட்டி ரெண்டு போட்டு பலகையும் கீழே போட்டு வலை முன்னாடி போட்டுட்டு வருவாங்க. ஸோ இது வெயிட் கொடுக்குது, இது வெயிட்டு கொடுத்தா தான், இது வெயிட்டு கொடுத்தா தான் நம்ம வலை வந்து ஆழத்தில் போவோம், மீன் மாட்டோம், நம்ம ஈஸியாக மீன் பிடிக்கலாம். ஸோ அது தேவையான தான் இந்த போட்டு பலகை. ஸோ இப்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் மேக்ஸிமம் மீன் மாட்டுறதுக்கு 2-2.5 ஹவர் ஆகும். டிரைவர் ஒரு டைம் வச்சுருப்பார், 2.5 ஹவரில் மீன் மாட்டிச்சுன்னா அவருக்கு வயர்லெஸ் மூலமாக தெரியும் எப்படி மீன் மாட்டுது அப்படின்றது. மாட்டிச்சுன்னா உடனே அவங்க இந்த ரோப்பை கொடுத்து இழுப்பாங்க. இழுத்தாங்கன்னா இந்த போட்டு பலகை தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் வலையை பற்றி போடுவாங்க, வலையை பற்றி போட்டு லாஸ்ட்டாக அந்த ஒரு கும்முனி லாஸ்ட்டாக ஒரு இது மாதிரி வரும், அந்த இதில் தான் மீன் மாட்டுறது. அதை அந்த மீனை வந்து இந்த வலையை பிடிச்சி மேலேருந்து தூக்கி இதில் கொட்டுவாங்க. கொட்டிட்டு தான் இப்போ இந்த 10 பேர் இருக்காங்களே, 10 பேர் அந்த மீனை செப்பரேட்டாக மீனை பொறுக்கி பொறுக்கி அந்த நான் சொன்னல ஃபஸ்ட்டில் ஐஸ் பாக்ஸ் அதில் போடுறது. ஸோ இப்போ நம்ம நீட்டு இருக்கு இல்லையா, இந்த போட்டு பார்த்தீங்கன்னா நீட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 75 அடியிலேருந்து 80 அடி வரைக்கும் இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா 20 அடி 15 அடி மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். இதோடைய டன்னேஜ் வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 25 டன்னிலிருந்து 30 டன் வரைக்கும் இது வெயிட் இருக்குது, சரிங்களா. இந்த கப்பல் சுமார் 15 நாட்கள் வந்து கடலில் தாங்க இருக்கும். அந்த 15 நாளுக்கு தேவையான டீசல்களை வந்து இவங்க சேமித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த 15 நாட்களும் கடலில் இருந்து தேவையான மீன்களை பிடித்த பிறகு அவங்க மறுபடியும் கரைக்கு வராங்க. கரைக்கு வந்து அதை வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க.